ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியதானே, அதாவது ஒரே ஒரு கப்பு உங்களுக்கு கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம முந்திலாம் மைதா மாவில் தான் கேக் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் வந்து இப்போ மைதா மாவு நல்லதில்ல நல்லதில்ல நல்லதுன்னே நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக நமக்கு பிரெயினில் நம்ம மைண்ட் ஃபுல்லாக என்னென்னா கோதுமை மாவில் செஞ்சால் நல்லது அப்படின்னு வந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி நானும் அதே மாதிரி கோதுமை மாவில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடியதானே ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான். அது வந்து கேக் அவனில் செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தில் தான் நினைக்க வைக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் நான் சொல்லித்தரேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் என்னென்னா நம்ம வந்து முட்டை அந்த மாதிரிலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்குலாம் எனக்கு வந்து முட்டை போட்டால் அந்த கேக் வந்து செய்ய முடியாது, நீங்கள் முட்டை போட்டு செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி முட்டையோ தயிரோ எதுவுமே கிடையாது, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது தான். இப்போ வந்து கப்பு என்கிட்ட இருக்கிறதுனால அந்த மெஷரிங் கப்புக்கு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு. மெஷரிங் கப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டம்ளர் அளவு எடுத்தாலும் ஓகே தான், நீங்கள் டம்ளர்னா அதே டம்ளரில் அளவிடுங்க அவ்வளோதான். எந்த மெஷரிங் கப்போ டம்ளரோ எதுனாலும் ஓகே. இப்போ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஒரு அரை கப்பு சர்க்கரை. இது வந்து மெஷரிங் கப்லேயே நமக்கு கொடுப்பாங்கல்ல, ஒரு கப்பு அரை கப்புன்னு. இதே மாதிரி ஒரு அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன். இப்போ போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். பவுட்ரு பண்ணும் போதே நான் இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காவை போட்டுக்கோங்க, வாசத்துக்காக ஒரு மூணு ஏலக்காய். இந்த ஏலக்காவை கூட நீங்கள் அப்படியே போடாமல் உள்ளே இருக்க விதையை மட்டும் சீட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மூணையும் போட்டுக்கோங்க. நான் சீட்ஸை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா. போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் உரிச்சிங்கனாலே உள்ளேருந்து இந்த சீட்ஸ் வந்துடும், ஏன்னா இது வந்து திப்பை திப்பியும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை கரெக்டாக அரை கப் போட்டால் தான் உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நிறைய போட்டிங்கன்னா இதாயிரும். பாருங்கள் கரெக்டாக இருக்கா, அரை கப் தான் இருக்குது, கொஞ்சம் நிறைய போட்டுறக்கூடாதுன்னு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, இது வந்து புல்லட் ஜாரா, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கொஞ்சமாக போட்டு நமக்கு அரைக்கணும்னா கூட அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல் வந்து இந்த மாதிரி மிக்ஸி இந்த ஜார் தான். இது வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன், 2000 சம்திங் தான். முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒன்று இருக்குது, இதோட பெரிய சைஸ் ஜார் ஒன்று கொடுக்காங்க. ஓகே, நம்ம இதை வந்து ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அந்த நம்ம வெனிலா எசன்ஸ் இருந்தால் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கூடவே பாருங்க எப்போவும் ஆயில், இது வந்து நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. இது சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் நான் கால் கப்பு. எல்லாமே நான் மெஷரிங் கப்புக்கு உங்களுக்கு அளவு சொல்லிகிட்டு இருக்கேன், அதே மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. இப்போ இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அது வந்து ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம இப்போ மைக்ரோ அவன்லாம் வைக்கல, ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி நான் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி பிளேட்டில் தான் செய்ய போகிறேன், அதனால் இட்லி இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு மூடி போட்டு, சாரி பிளேட் வைக்க வேண்டாம், இதை வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஓகே. கரெக்டாக இருக்குது இந்த இட்லி பிளேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம அதே இதுக்கு வந்து அளவெடுத்தோம் பார்த்திங்களா மாவு, அதே அளவுக்கு ஒரு கப்பு நான் காய்ச்சி ஆற வச்சா பால் எடுத்துருக்கேன், ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஒரு விஸ்க் வச்சு ஒரே டைரெக்ஷனில். எப்போவுமே நம்ம வந்து கேக் செய்யும் போது மட்டும் ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து கிளறணும், மாற்றி மாற்றி கிளறாங்க. கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ்லேயே கிளறுங்கண்ணே, அதே மாதிரியே நான் கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்வீட் செய்கிறதுனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும், அதை நான் விட்டுட்டேன். எப்போவும் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். நாங்கள் இந்த அளவுக்கு சால்ட்டு ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கணும், நான் போடலை. இதானமாக பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அந்த ஒரு கப் பாலையும் போட்டிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்துருக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கடைசி நம்ம வந்து எப்போவுமே பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக போடணும், கேக்குனாலே பேக்கிங் பவுடர் தான். இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், இது வந்து பேக்கிங் பவுடர். அடுத்தது கட்டாயமாக பேக்கிங் சோடாவும் சேர்க்கணும், இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே. இது வந்து ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. ரெண்டையும் போட்டு திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ்னால் நான் போட்டு ரொம்ப அடிக்கணும்லாம் கிடையாது, போட்டு ஒரு நல்ல மிக்ஸ். நம்மளுடைய பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இவ்வளோதான் நம்ம பேட்டர் வந்து, இதில் வந்து முட்டை தயிர் எதுவுமே கிடையாது, டக் டக்குன்னு செய்கிறது. இப்போ நம்ம உங்களுக்கு வீடியோவுக்கு காமிக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செஞ்சுட்ருக்கேன் அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி என்கிட்ட கப்பு கூட இருக்குது, அதுலேயே நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கப்பில் வச்சு இந்த இடத்துலையே இந்த மாதிரி கப்பில் வச்சு கூட நீங்கள் வைக்கலாம், மூணு கப்பில் வச்சு வைக்கிறனாலும் வைக்கலாம். இப்போ நான் அந்த கப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த இட்லி பாத்திரத்துலேயே நம்ம வைக்கலாம் ஓகே. கொஞ்சம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா நெய், பட்டர் வேணுன்னா பட்டர், இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு
அவ்வளோதான். அப்ளை பண்ணிவிட்டு வேறு கரண்டி போட்டுக்கலாம். இருக்கா ஃபுல்லாக ஊற்றாதீங்க, எனக்கு வந்து மூணு தட்டு தான் இருக்கும். இட்லி வந்து எனக்கு மூணு தான் வைக்க முடியும், ஒரு சிலர் தான் அஞ்சு அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும்போது மேலே வரைக்கும் வரணும். கரெக்டாக இந்த அளவுக்கு ஊற்றுங்க போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இது வந்து உங்களுக்கு நல்லா சூடாகிடுச்சு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு நமக்கு இப்படி பார்த்தாலே தெரியும், எனக்கு கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்குது நமக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நட்ஸ் ஏதாவது கொஞ்சம் கட் பண்ணி போட போகிறேன். ஓகே, இது வெறுமனையாக வச்சுருக்கேன்ல, ஒரே ஒரு நிமிஷம் அதை மறந்துட்டேன். லைட்டாக வந்து கேஷ்யூ நட்டு பாதாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கேஷ்யூ நட்டும் கொஞ்சோண்டு பிஸ்தாவும் எடுத்திருக்கேன், இது அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க வந்து பிள்ளைங்க சாப்பிடும் போதும் அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் இந்த மாவுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சாப்பிடும் போது சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 minutes நான் அப்படியே சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். 20 minutes நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் ஃப்ளஃபியாக இருக்கான்னு பார்த்துட்டு வெந்திருக்குங்கிறத ஒரு 15 minutes அப்புறமா ஒரு டூத் பிக்கை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வேகட்டும். அதுக்கு முன்னாலே நம்ம சாரீஸை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் கட்டிட்டு பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு வந்து கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சூப்பரான பாகல்புரி சாரீஸு. இந்த பாகல்புரி சாரியே வந்து நமக்கு கிளாட் ஃபேஷனில் ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் சாரீ. 330 rupees தான், நல்லா அழகாக இருக்கும். ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க. சாரியோட கிளாத் பார்த்தீங்கன்னா பாலி காட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிக்ஸ்டு பாலி காட்டன் சாரி. இந்த மாதிரி முந்தி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதுலேயே வித் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அது என்ன சொல்கிறது, பார்டர் வச்சு நீங்கள் தச்சிக்கலாம். சாரி வந்து லெங்க்த்து 6 meters இருக்கும் வித் ப்ளவுஸோட. சாரியோட ரேட்டு 330 rupees தான். 8 colors இருக்குது. கிளாட் ஃபேஷனில் நம்மளுடைய எல்லா சாரியும் ஓப்பன் பண்ணி ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிற வீடியோ போட்டுப்போம். பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் www.gladfashions.com வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ எதுக்கு இதை நான் இங்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, முதல்ல வந்து நாங்கள் கிளாட் ஃபேஷனில் மட்டும்தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், கிச்சன் சேனலில் சொல்ல. ஆனால் நிறைய அது நம்ம சிஸ்டர்ஸ் என்ன கேட்கிங்கன்னா, கிளாட் ஃபேஷனில் உள்ளதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நீங்கள் கேட்குறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த சாரீ வந்து இன்றைக்கி நமக்கு சேல்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க நிறையவே இருக்குது, அது போக வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண ஒரு 15 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு 20 minutes ஆயிடுச்சு, நம்ம பார்த்துட்டேன் பாருங்களேன். இப்போ இதில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு டூத் பிக்கோ ஏதோ வச்சு எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி கம்பி வச்சு குத்தி பாருங்கள். பாருங்கள் எதுவுமே நம்ம கொட்டில் பார்த்தீங்களா, சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் சுடுது, இதை எடுத்து வச்சுட்டு செகண்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ணி உள்ளே வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் இதே மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம வச்சுட்டு இதே மாதிரி ஒரு 20 minutes அவ்வளோதான். பார்க்கவே உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பாரு. முந்திலாம் வந்து கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. மேலே வந்து இந்த நட்ஸை கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஆறணும் அப்புறம் தான் இதை நம்ம எடுக்க முடியும், அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் ஆறட்டாப்பு தான் நம்ம வந்து எடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து செகண்ட் பேட்ச் நான் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஏதாவது ஒரு கத்தி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள் லைட்டாக தொடவே வேண்டியதில்ல, அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வந்துட்டு பாருங்கள் சாஃப்ட்னஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சிடலாம். மீதி மாவையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. எடுக்கும் போது சைடில் ஓட்டின்னு பார்த்தீங்களா, அது சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சிங்க. பாருங்களேன் பிச்சு காட்டும் போது பாரு, பக்கத்தில் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு அப்போ தான் தெரியுங்க. பாருங்கள் அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேக்கையே இந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இட்லி தட்டிலே வச்சு செய்யக்கூடியதானே சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் AKB கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.